crazy one. ஓகே இந்த ஆராதனை மாறம் செய்வோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பும் இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அநேக நாட்களாய் கர்த்தாவே சாமி பிரயாசப்பட்ட இந்த நன்மையான காரியத்தை கர்த்தாவே இந்த நாளில் நீர் கை கூட செய்ய போகிற கிருபைக்காக மை துதிக்கிறோம். நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதவசனம் சொல்வது போல கர்த்தாவே எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக அழகாக செய்கிற ஆண்டவர் நீர், எங்களுடைய ஆண்டவர். அதற்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே திருமண பந்தத்தில் இணைப்பதற்காக கர்த்தாவே நம்முடைய ஆலயத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த நேரத்தை கர்த்தாவே இந்த ஆராதனை வேலையை நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் மகிமைப்படும்படியாய் இந்த திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவருக்காக மை துதிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, அவர்களுக்காய் ஜெபிக்க, ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல நீர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நடத்த போகிற அருமையான போதகர்களையாகிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவரையும் நீர் பலப்படுத்துங்க. நம்முடைய கிருபையினால் நீர் சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நம்முடைய பொறுத்தனைகளை நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே செய்யும் பொழுது ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிப்பதற்கு நீர் கிருபை புரிந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தூதுகண மகிமை நாங்கள் அம்மக்கு ஒரு வரைக்கும் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஏதேனில் ஆதிமனம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Amen.
சிறிய வேண்டுகோள் இந்த பேண்டமிக் டைமில் நம்ம இருக்கிறதுனால எல்லாருமே தயவு கூர்ந்து உங்களுடைய மாஸ்க்கை நீங்கள் ஆராதனையில் நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு கூட ஒவ்வொரு பெஞ்சிலுமே வந்து மேக்சிமம் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சர்ச்சில் இடங்கள் இருக்குது, பின்னாடி உட்காரலாம், மேலே மெசனைன் ஃப்ளோர்லேயும் ஸ்பேஸ் இருக்குது, இல்லைனா கீழே பாரிஷ் ஹால்லையுமே இடம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது, உங்களை பச்சமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கைகளில் இந்த ஆராதனை முறைமை புத்தகம் இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து தான் இந்த ஆராதனை நம்ம நடத்த போகிறோம். பக்கம் 2. பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டுமென்று திருமுறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் அதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜோமனோ. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படியே இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஸ்டீவன் ஆகிய நீர், ஆலிஸ் ஆகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? எஸ்.
ஆலிஸ் ஆகிய நீர் ஸ்டீவன் ஆகிய இவரை கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வீரா? ஆம். இந்த பெண்ணை திருமணத்துக்கு கொடுக்கிறது யார்? என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அந்த புக்கம் நீ சொல்லுமா? ஆலிஸ் ஆகிய நான் ஸ்டீவன் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் அதை அணிந்து கொள்ளுபவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் அமர்ந்த வண்ணமே புத்தி கட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற பாடலை நாம் படிப்போம். Oh.
you hold the locket like that on the mic. Repeat after me, Stephen. Urudiyana nambikkaikkum, urudiyana nambikkaikkum, nilayana anbirkkum, nilayana anbukkum, adayalamaga, adayalamaga, indha thirumangalyathai, indha thirumangalyathai, umakku anigiren, umakku anigiren, ennudaiya sarirathal, ennudaiya sarirathal, ummai ganapaduthugiren, ummai ganapaduthugiren, en ulaga, en ulaga, sambathu, sambathu, anaithaiyum, anaithaiyum, ummodu, ummodu, pagirndhu kollugiren, panindhu kollugiren. ஸ்டீவனும் ஆலிஸும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியினால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுதாவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராயிருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஸ்டீவன் ஆலிஸ் என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவிராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக, ஆமேன். 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இல்ல
பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் வசனம் நான்கு துவங்கி ஒன்பது முடிய பிலிப்பியன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்சஸ் பிகினிங் ஃப்ரம் ஃபோர் டு நைன் இந்த வேத பகுதியை திரு டி ஜான்சன் அவர்கள் வாசிக்கும் முடியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசுத்த மெய் விவாகத்திற்கென்று குறிக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது முடிய பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது முடிய கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழி தமிழ் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். திருமண உறவிலே பிரவேசித்திருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஸ்டீவன் ஆலிஸ் அருமையான பிள்ளைகளுக்கு நான் கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் சொல்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாவித நன்மையினாலும் அவர்களை நிரப்பி, எல்லாவித விதமான ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் அவர்களை நிரப்பி வழிநடத்த ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே, இந்த திருமண ஆராதனையிலே, நம்ம தீயிலே கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான மணமகளுடைய குடும்பத்தை சார்ந்த கனத்திற்குரிய பேராயர் டாக்டர் பி அப்பாத்துரை ஐயா அவர்கள் நமத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா இசிஐ என்கிற திருச்சபை ஸ்தாபனத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை பெங்களூர் பகுதியிலே பேராயராக இருந்து ஆண்டவருடைய திருப்பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த தமிழ் திருச்சபையின் சார்பிலே, என்னுடைய சொந்த சார்பிலே அவர்களின் அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நமத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகின்றேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட இருப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த நாளிலே இங்கே
கதாநாயகர்களாக வீற்றிருக்கின்ற ஸ்டீவன் ஆலிஸ் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை பெங்களூர் பேராயத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பிள்ளைகள் கடவுளுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று வாழ ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். இந்த நாளிலே நல்ல வாய்ப்பினை கொடுத்து இந்த திருச்சபையின் மூத்த ஆயர் அவர்களுக்கும் உதவி ஆயரவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செக்ரட்டரியா அவர்கள் அவருடைய குடும்பம் ட்ரெஷரியா அவர்கள் அவருடைய குடும்பம் திருச்சபையின் முக்கியஸ்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சமீபத்தில் தான் உங்களுடைய மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்தேன் பகிர்ந்து கொண்டேன். திருமண ஆராதனையிலே ஃப்ளோராவுடைய திருமண ஆராதனையிலே உங்களுடைய மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருந்தார். மீண்டும் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். ஃப்ளோரா எனக்கு ஒரு பேத்தி என்று சொன்னேன். அதுபோலவே இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆலிஸும் ஸ்டீவனும் எனக்கு பேர பிள்ளைகள். அதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய திருமணத்திலே பங்கு பெறும்படியாக பெங்களூர்லேருந்து கடந்து வரும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக இந்த பிள்ளைகளை இல்லற வாழ்க்கையிலே இணைத்திருக்கின்றார். மேரேஜ் என்று சொல்லும் பொழுது இது கணத்துக்கு உரியது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளை இணைக்கும்படியாக சித்தம் கொண்டார். ஆகையினாலே அவருடைய தீர்மானத்தின்படி இணைத்திருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் பிலிப்பியர் 4:4 வசனத்திலே பவுலுடையார் சொல்லும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். பெண்ணனுடைய தாயாருடைய பெயர் என்னது? ஜாய்ஸ். ஜாய்ஸ் என்று நான் பார்க்கும் பொழுது ஜாய்ஸ் எனக்கு மகள். ஐயா சொல்லுவார்கள் ஜாய் சக்கா என்று. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே கலகலந்து நினைச்சுவார்கள், சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள். அப்பேற்பட்ட ஒரு சிரிப்பு அங்கே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கு. வாய் விட்டு சிரித்தால் என்ன செய்யும்? நோய் விட்டு போகும். ஓ, நம்மை போல பிணியாளிகளாக என்னை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. அக்கா மாத்திரமல்ல, நம்முடைய பாலன் ஐயா அவர்களும் மிகவும் அன்புள்ளவர்கள், அன்போடு கூட உபசரிக்கிறவர்கள். மிகவும் அன்போடு கூட அவர்கள் வரும்போதெல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்போது திருமணத்துக்கு வந்த சமயத்தில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னாலே நான் வந்திருந்த போதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து காத்திருந்து அன்போடு அழைத்து வந்து போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் என்னை போய் காண்பித்து அதன் பின்பு பத்திரமாக வழி அனுப்பி வைக்கிறவர்கள்.
अगने सन्ोषान नाड़ नमेल ना प्रियन अल आना विनपाड़क पापा संदोषम पोंगुदे संदोषम पोंगुदे संदोषम एन्निल पोंगुदे हालेलुया येसु एन्नै रक्षित्ता मुट्टुम एन्नै मात्तीन संदोषम पोंगी पोंगुदे महिल्वो तीनम आग महिल्वो येसु राजन एन सोंदमायिना மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த பாத इतना कणवनसूटी नगे ना सन्ोषमा वेदमान चल कर्त सोषमा स्टीवन आलिस्वर सन्ोषमा तिरमणते यार कड़े ऐण तंदै पेरायर आंडवर एणये पक्कत्तु वीटिले वैत्तिरुंदार तुणये आदियामत्तिले रेंडावदु अधिकारम् पदिनेट्टावदु वसनत्तिले वासिक्किन्रोम् इवर्गळै इणैत्तिरुक्किरार् इणैक्किरार् आगैनाले இணைந்து வாழ வேண்டும் பிரிக்க முடியாது யாரும் பிரிக்க முடியாது பிரிக்க கூடாது இசைந்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் ஆண்டவர் அதை தான் விரும்புகின்றார் என கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே அகனலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இசைந்து மகிழ்ந்து வாழும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக நிறைவாக நிரம்பி வழியும் மூன்று காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்து விட விரும்புகின்றேன் ஐயாவிடத்திலே கேட்டேன் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நீங்களே பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை சரியான நேரத்திலே உங்களுக்கு முடித்து விட விரும்புகிறேன் முதலாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் திருமணம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சொல்லுங்க நம்ம எடுத்துக்கிற அந்த டெக்ஸ்ட்ல தான் சொல்ல போறேன் முதலாவது பார்க்கும் பொழுது அது ஜாய்ஃபுல் லைஃப் மகிழ்வான ஒரு வாழ்க்கை ஹalleluya மகிழ்வான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இந்த அன்பு பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார் இது ஆண்ட காரியம் கர்த்தராலே வந்தது என்று பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 50வது வசனம் அதைத்தான் சொல்கிறது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் ஆகையால் இவர்கள் எப்படி வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் என்ன செய்திருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் 126ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம் சுயநலம் இந்த வாழ்க்கையில சுயம் இருக்க கூடாது நான் பெரியவன் நான் பெரியவள் என்கிற அந்த சுயம் நான் என்கிற காரியம் இருக்கக்கூடாது சுயம் நம்மிலே சாம்பலாக மாறும் அருமையாக பாடுவோம் சுயமென்னில் சாம்பலாய் மாற
எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே சுயம் இன்றைக்கு மாறியிருக்கிறது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும். ஸ்டீவன் ஆலிஸை நன்றாக புரிந்திருக்கணும். ஆலிஸ் என்ன செய்யணும்? ஸ்டீவனை புரிந்து வாழ வேண்டும். என்ன சாப்பிடுவார், எதை கொடுக்க வேண்டும், எப்போது எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் பிரியமாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கொருவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். புரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை. ஒருவர் அப்படி வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சி படுத்த முடியும், மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. குறைகளே குறை இல்லாத வாழ்க்கை என்ன செய்யாது? இருக்காது. நேற்று பெண் வாழ்த்துகிற சமயத்தில் கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள், குறை என்ன செய்யும்? இருக்கும். குறை இருந்தாலும் குறையை என்ன செய்யக்கூடாது? பெரிதுபடுத்த கூடாது. பொறுத்து வாழ்கின்ற வாழ்க்கை, மன்னிக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நாம் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்க வேண்டும். ஏசாயா 55:7 அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார், தயை பெருத்திருக்கிறார், தயை பெருத்திருக்கின்ற வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் லூக்கா 23:34 சொல்லுகிறது, சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்த மக்களை கொடுத்த என்ன சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போது எல்லாவற்றையும் இன்றைக்கு மன்னிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சியான மகிழ்வான ஒரு வாழ்க்கை. இன்னும் வசனம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அப்புறம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். எத்தனை பேர் இன்றைக்கு வீட்டில் உதவி செய்கிறோம்? ஸ்டீஃபன் கடைக்கு போனால் மட்டும் என்ன செய்யாது? கடைக்கு போய் பொருள்களை வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதாது, காய்கறிகளை வெட்டி கொடுக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், துணி என்ன செய்யணும், துவைக்கிறதா இருந்தால் துவைக்கணும். எங்களுக்கு இன்று இன்றைக்கு வரைக்கும் சேவன்ட் கிடையாது, நாங்களே தான் செய்கிறோம். அன்றைக்கு பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்தது முதற்கொண்டு, கேட்குதா அங்கே பின்னால் இருந்தது முதற்கொண்டு இன்று வரைக்கும் யார் துணியை யார் துவைக்கிறதுன்றும் இல்லை, நாங்களே துவைக்கிறோம், நாங்களே என்ன செய்கிறோம், அயன் பண்ணுறோம். இப்போ தான் பெங்களூருக்கு வந்து இப்போ தான் ரொம்ப முடியாத போனால் இந்த அயன் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இங்கே வேதம் அதைத்தான் சொல்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் என்னது மகிழ்ச்சி பொங்கி பொங்கி என்ன செய்யும், வழியும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். ஆலிஸ் வீட்டிலிருந்து உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டியவைகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஆலிஸ் செய்வார். விழுந்து 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 செய்வார். ஆனால் அதே சமயத்தில் ஸ்டீவன் வீட்டிலிருந்து உறவினர்கள் வந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடும். எனக்கு உடம்புக்கு முடியலை, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு குப்பரை அடித்து படித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷத்தை சமாதானத்தை காண முடியாது. அப்போது இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் மிகவும்
முக்கியமான ஒரு வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை, ஜாய்ஃபுல் லைஃப். ரெண்டாவதாக சொல்வேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். க்ளோரிஃபையிங் லைஃப், மகிழ்வான, மகிமையான, மகிமையான வாழ்க்கை. ஆண்டவர் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு மகிமையானதை செய்திருக்கிறார். மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மரியாள் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், கர்த்தர் மகிமையானதை செய்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே மகிமையானதை செய்திருக்கிறார். க்ளோரிஃபைங் லைஃப், இன்றைக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையின் சிறப்புக்கு காரணம், இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் நன்றாக இருக்கிறோம், கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், ஒரு பேர் புகழோடு கூட வாழ்கிறோன்னா நாம் நினைக்கிறோம், என்னுடைய குடும்ப பாரம்பரியம், நான் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர், நான் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய படிப்பு என்ன, செல்வம் என்ன, எங்கள் ஊரில் வந்து கேட்டால் அல்லது அந்த சுற்று வட்டாரத்தில் கேட்டால் எங்களுடைய பலம் என்னன்னு தெரியும். ஸ்டீவன் இன்றைக்கு அப்படி சொல்லக்கூடியவளாக இருக்கிறார். இன்றைக்கு பலம், பதவி, அன்று இதை எல்லாவற்றையும் யார் தான் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில்? இதெல்லாம் நம்மால் உண்டானது அல்ல, கடவுள் செய்திருக்கிறார். இப்போ இந்த மகிமைக்கு காரணம், சிறப்புக்கு காரணம், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆகையினாலே இந்த மகிமையான காரியத்திற்காக நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்தி என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். 52வது சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் சொல்லுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டியவர்கள். மாத்திரமல்ல, ஆண்டவரை உயர்த்தி வாழ வேண்டும். நமக்கு அல்ல, உயர்வெல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. இப்போ ஆண்டவர் தான் நமக்கு மகிமையை தந்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில், ஊரில், திருச்சபையில் இன்றைக்கு நாம் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளாலே உண்டானது. அதனாலே கடவுளை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். ஆண்டவரை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்தி வாழ வேண்டியவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும், ஆனாலும் கூட நாம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி எல்லா சூழ்நிலையிலும் நம்பி வாழ வேண்டும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள், செழிப்பை ஆண்டவர் தருகிறார். நீதிமொழிகள் 28:25 அதைத்தான் சொல்லுகிறது. எரேமியாவிலே பார்க்கிறோம், 17:7-8 என்ன சொல்லு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். இன்றைக்கு கனி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தான் கடவுள் மகிமைப்படுகிறார். மாத்திரமல்ல,
கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் தருகிறார். இந்த மகிமையான வாழ்க்கையிலே கடவுளுடைய பாதுகாப்பு முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம். முப்பத்தி ரெண்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயாவில் 58:11 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்று போல இருப்பார். அதன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழி காட்டுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் நான் சொல்வேன் என்று சொன்னால் அநேக காரியங்கள் இருக்கிறது. மகிமையான ஒரு வாழ்க்கை, குளோரிஃபைங் லைஃப். ஆண்டவரை இன்றைக்கு மகிமைப்படுத்த வேண்டும். மகிழ்வான ஒரு வாழ்க்கை என்ன, மகிழ்வான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு உரியதை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். 96 சங்கீதம் 8 வசனம் சொல்லுகிறது, என்னது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது என்ன செய்யணுமா, காணிக்கைகளோடு கூட வந்து ஆண்டவரை பரிசுத்தமாக என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று. அதே வசனம், அதற்கு இணையான வசனம் 1 அதிகாரம் 21 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, காணிக்கைகளை கொண்டு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும். இன்னொரு வசனம் இருக்கிறது உபாகமத்தில் நினைக்கிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது, வெறுங்கையோடு கூட வரக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய மகிழ்வான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆகின எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். முதலாவது சொன்னேன் மகிழ்வான ஒரு வாழ்க்கை, ஜாய்ஃபுல் லைஃப். இரண்டாவதாக சொன்னேன் குளோரிஃபைங் லைஃப். மூன்றாவதாகவும் நிறைவாகவும் சொல்வேன் என்று சொன்னால் ஃப்ளீடிங் லைஃப், ஃப்ளீடிங் மன்றாடும் வாழ்க்கை. நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் என்ன செய்யணும், மன்றாட வேண்டும், ஜெபிக்கணும். ஜெபம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு, அருமையான வாசகம் இருக்கும், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, ஜெபமே ஜெயம். ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறதா, கடவுள் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். ஆகையினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. மகிழ்ச்சியாக இருங்கள், கடவுளுக்கு மகிமையை செலுத்துங்கள். மூன்றாவது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். குறைவுகளெல்லாம், குறைவு நிறைவு தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் நாம் பார்க்கும் பொழுது 4 அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, என்னது
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். நமக்கு குறை இருக்கிறது, தேவை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதன், தேவையில்லாத மனிதன் யாரும் இருக்க முடியாது. ஆகையினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்று என்னுடைய வாழ்வின் பொறுப்பாளர் யார்? கடவுள். அவர் நமக்கு பாதுகாவலர், ஒரு நல்ல செக்யூரிட்டி பாதுகாவலர். நமக்கு உணை உணவு உடை என்ன செய்கிறவர்? தருகிறவர். சாலமோன் சொல்லும்போது சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று சுட்டி காட்டிக்கிறார். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. காட்டு புஷ்பங்கள் இது ஒன்றும் அவித தன் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அதை போல் என்ன செய்ய முடியவில்லை, உடுத்தி இருந்ததில்லை என்று. ஓ, எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் நமது மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் எல்லாம் ஜெபம், ப்ரேயர். எல்லாம் ஜெபம், ஜெபம், ஜெபம். இப்போ நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். ரெண்டு பேராக, ஸ்டீவன் ஆலிஸாக, தினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வருகிற நாட்களிலே பிள்ளைகளோடு கூட ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இப்போ ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நமக்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக. அவருடைய அதைத்தான் சொல்லுகின்றார் 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஓ, இன்றைக்கு மற்ற ஒருவரும் கெட்டுப்போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. இன்றைக்கு அந்த செய்தியை, நல்ல செய்தியை சொல்ல வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. ஒவ்வொருவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால்தான் பவுல் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை நாம் சொல்ல வேண்டிய கடமை. எத்தனை பேர் சொல்லுகிறோம் மற்றவர்களுக்காக செவிப்பதிலே நம்முடைய பொறுப்பு? ஒரு மோசே திறப்பின் வாசல்ல நின்றார். ஒரு ஐயா இருந்தாராம், ஜான். இங்கே எத்தனை ஜான் இருக்கிறீங்க? அவருடைய ஜெபம் என்னையும் என்னுடைய மகனையும் மருமகள் பேரக்குழந்தையும் ஆசீர்வதியும். மற்றவர்களுக்காக நான் உண்மை தொந்தரவு செய்கிறதில்லை. ஆமை. ஒரு சின்ன அப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி அல்ல. இன்றைக்கு மன்றாடுகிற ஒரு வாழ்க்கை, மன்றாடும். நம்முடைய தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத கொடிய இன்றைக்கு தொற்று நோயினாலே, கொள்ளை நோயினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை, பொறுப்பு. ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை இன்றைக்கு குடும்பமாக இணைத்திருக்கின்றார். நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகள்,
நிறைவு செய்து விட விரும்புகின்றேன். 52 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்பீர்கள். சொன்ன பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரத்தை போல நாம் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பச்சையான ஒரு ஒலிவ மரம் என்பதை மறந்து போனால் உடைய சன்னிதானத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே நீங்களும் நானும் நம்ம ஜெப வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை செய்கிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஏற்ற நாட்களிலே புத்திர வாக்கியம் தந்து கர்த்தருக்கு மகிமையான சாட்சியான எல்லாவற்றிலும் ஆண்டவரை இன்றைக்கு உயர்த்துகிற ஆண்டவருக்காகவே வாழுகின்ற ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ ஏற்பட்ட வாக்கியத்தை இந்த அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய சார்பாக, என்னுடைய பேராயத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன். இந்த சிறப்பு ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை மிக அழகாக பகிர்ந்து கொடுத்த பிஷப் அப்பாதுரை ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவங்க மூணு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஒன்று, ஜாய்ஃபுல் லைஃப், எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ரெண்டாவது, க்ளோரிஃபையிங் லைஃப், நம்முடைய வாழ்க்கை வந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ப்ளீடிங் லைஃப், மன்றாடும் வாழ்க்கையை நம்ம எப்போவுமே செய்யும் பொழுது இது வெறும் ஸ்டீவனுக்கும் ஆலிஸ்க்கும் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் கூட ஆண்டவர் நாம மகிமைப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஜெப புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கிற 9வது பக்கத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை நம்ம அனைவரும் சேர்ந்து நாம் செய்ய போகிறோம். 9வது பக்கம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், பரமனுக்கு எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது அடியானையும் உமது அடியாளையும் ரட்சியும். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அருளும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணம் ஆகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்திணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியவர்களான ஸ்டீவனையும் ஆலிஸையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி, அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்பிற்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் ஜீவித்து அரசாளுகின்ற உமது பரிசுத்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்போது மணமகனும் மணமகளும் திருமண பதிவேட்டிலே அவங்க வந்து கையொப்பம் இடுவார்கள். ஸோ அந்த நேரத்தில் திருச்சபையினர் ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை நீங்கள் பாடும்படியாக அவங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
செய்வார். Devatil vai ti mana am po
ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லுவோம். அருமையான பெயரானவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே நின்று மைக் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காக துதிக்கின்றோம். ஒரு மகிழ்வான வாழ்க்கை எங்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்று இந்த தியானித்தோமே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்திருக்கிற ஸ்டீவன் ஆலிசு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி 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 வழிய ஆண்டவர் கிருபை தாரும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கட்டும். தங்களுக்கென்று மாத்திரம் அல்ல, நீ தந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு மகிமை செலுத்தி, உமக்காக பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஏற்ற நாட்களிலே புத்திர பாக்கியம் பெற்று கர்த்தருக்கு மகிமையான சாட்சியான ஆசீர்வாதமான ஒரு இல்லறத்தை கட்டி எழுப்ப அருள் புரிவீராக. இந்த நல்ல நாளில் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். அருமையான குருமார்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபையின் முக்கியஸ்தர்களுக்காக, நண்பர்கள், உறவினர்கள், இனஜன பந்துக்கள், பெற்றோர், உடன்பிறப்புகள் யாவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடைபெறுகின்ற வரவேற்பு நிகழ்ச்சியிலும் விருந்து வைபவத்திலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்று நேர்த்தியாக நடத்தி தருவீராக.
அனைத்தும் குறைவின்றி நிறைவாக நடைபெற ஆண்டவர் அருள் புரிவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் தந்து நடத்தும். எல்லா பாக்கியமும் பெற்று வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். மாபுசெய்கிற தொட்டி எண்ணெய் கலசம் குறைவில்லாமல் நிறைவாகிருக்கட்டும். இருவரும் செய்கின்ற உத்தியோகத்திலே கூட இருந்து மேன்மைப்படுத்தும், இன்னும் உயர்த்தும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தாரும். தெய்வ கிருபை மாத்திரம் தாங்கி நடத்தட்டும். ஆலீஸ் போகிற இடத்துல சாட்சியாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, குடும்பத்துக்கு மகிமை கொண்டு வருகிற மகளாயிருக்க கிருபை செய்வீராக. இந்த நாளின் அனைத்து நிகழ்வுகளையும் உம்முடைய கரத்தில் மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். ஆராதனைகளுக்கு நேர்த்தியாய் நடத்தி தந்த குருமார்களுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதிப்பீராக. எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையாய் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சிறப்பாக இல்லற வாழ்க்கையிலே சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிற ஸ்டீவன் ஆலிஸோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆராதனை நிறைவு பெற்றது. இப்போ மணமக்கள் இந்த பக்கத்தில் நின்று போதர்களோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தென் யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நடக்கிறப்ப தான் தெரியும்.